தூத்துக்குடியில் கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக கடத்தி வந்த இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 5 லட்சம் மதிப்பிலான கஞ்சா, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தடுப்பதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன், நகர காவல் உதவி கண்காணிப்பாளர் கணேஷ் ஆகியோர் மேற்பார்வையில் தாளமுத்து நகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் உதவி ஆய்வாளர் சரண்யா உள்ளிட்ட போலீசார் அடக்கிய தனிப்படை ஒன்று அமைத்து உத்தரவிட்டார். தூத்துக்குடி ஐயனார்புரம் சோதனை சாவடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கா மண்டபம் நெடியவிலை பகுதியைச் சேர்ந்த துளசி, மரிய அலெக்ஸ் பிரிச்சோ, பாபு ஜாக்லின், கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஜெனிட்டர் ஆகிய 4 பேரும் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக 24 கிலோ கஞ்சா, கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை கடத்தியது தெரிய வந்தது. மேலும் தூத்துக்குடி திருவள்ளுவர் நகர் பகுதியில் உப்பளம் அருகிலுள்ள முச்செடிகளில் மறைவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் தூத்துக்குடி லூர்தமால்புரம் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற லைலா, மரிய ஜிந்தாதுரை பிரின்சி மற்றும் பாத்திமா என்ற லைலா என்பவரின் மகன் அப்துல் ரஹீம் ஆகியோர் சட்டவிரோதமாக 2 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரிய வந்தது. உடனே தனிப்படையினர் துளசி, மரிய அலெக்ஸ் பிரிட்டோ, பாபு ஜாக்லின், ஜெனிட்டர் ஃபாத்திமா என்ற லைலா, மரிய ஜிந்தாதுரை பிரின்சி மற்றும் அப்துல் ரஹீம் ஆகிய 7 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலுள்ள 26 கிலோ கஞ்சா, கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். 7 பேர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், கடந்த 3 மாதங்களில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை செய்ததாக 34 வழக்குகள் பதிவு செய்து 46 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 24.5 கிலோ கஞ்சா, 4 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கஞ்சா மற்றும் போதைப்பொருள் வழக்கில் ஈடுபட்டதாக 22 பேர் உட்பட 53 பேர் குண்டர் சட்டத்திலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புகையிலை பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்ததில் 497 வழக்குகள் பதிவு செய்து 482 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 40,90,000 ரூபாய் மதிப்பிலுள்ள 4,650 கிலோ புகையிலை பொருட்கள், 5 4-சக்கர வாகனங்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சாவை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 3 மாதங்களில் பார்த்தா ஏறக்குறைய ஒரு 24.5 கிலோ ஏற்கனவே கண்டுபிடிச்சு கேசஸ் போட்டிருக்கோம். அதில் சொல்லணும்னா 34 வழக்குகள் ஏற்கனவே போடப்பட்டு 46 பேர் கைது செய்யப்பட்டுள்ளன. அதுபோக 4 இருசக்கர வாகனம் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டுள்ளது. அந்த டிரைவினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தாளமுத்து நகர் காவல் நிலையம் அந்த பகுதியில் ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 4-வீலர் ஒரு 2-வீலர் ரெண்டையும் பிடிச்சி செக் பண்ணுறப்போ 26 கிலோ, சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள 26 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 நபர்கள் அதில் அந்த குற்றவாளிகளும் அவர்களும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இது குறித்து விரிவாக எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத சுற்றி விரிவான புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது இந்த கஞ்சா இது தடுப்பு நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தது. அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, 4 பேர், துளசி அப்படிங்கிற ஒருத்தர், அதே மாதிரி வந்து பாபு, பிரிட்டோ அண்ட் ஜெனிட்டர், இந்த 4 பேரும் கைது செஞ்சிருக்கோம். தொடர்ந்து புலன் விசாரணை செய்யும், தொடர்ந்து பல்வேறு இங்கே எங்கே இது இல்லாத அளவுக்கு ஆப்பதற்காக முயற்சிகள் எடுக்கணும். இது வந்து ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வரதா தகவல் இப்போ இருக்கிற முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்து, அதே மாதிரி இங்கே இந்த பகுதி வேறு பகுதிகளுக்கும் கொண்டு போகிறக்காக இருந்ததை நம்ம இன்டர்செப்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.